Hi friends, இன்னைக்கு வந்து எரா பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். God is great. நான் 1 kg எரா எடுத்துக்கேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு ஸ்பூன் chili powder, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் salt அதுல ஆட் பண்றோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நாம வந்து இந்த கலவையை வந்து ஒரு 1/2 டு 1 ஹவர் மேரினேட் பண்ணி வைக்கிறோம். அதோடு அதில் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்காகனே இது வந்து கலருக்காண்டி தான். இது காரம் ரொம்ப நமக்கு கொடுக்காதுங்க. இப்போது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரை பேனில் எரா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் போடணும். இப்போது ஆயில் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ எறாவை அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். எறா வந்து ஃப்ரை எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப டீப்பாலாம் கிடையாது. அதோட ஸ்மெல் போகிறதுக்காண்டி தான் நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனது எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதில் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ், ஜாவித்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பிரியாணி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து எண்ணெயில் போடுறோம். எண்ணெயில் இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணியிருக்கோம். அது வந்து இதில் ஆட் பண்ணுறோம். பொரிஞ்ச அந்த ஸ்பைசஸில் இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இது வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோடு வந்து நம்ம எறாக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்த அந்த ஆயிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வாசம் கொடுக்குங்க இந்த எண்ணெய். ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடும். இதுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு. அதோட 3 க்ரீன் சில்லி 2 நறுக்கி அதில் ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 2 பெரிய தக்காளி எடுத்து சிறுசாக கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பெரிய தக்காளி இது. அதனால் நல்லா சிறுசாக கட் பண்ணியிருக்கோம். சிறுசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிக்கை மஞ்சப்பொடி இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே பாருங்கள், மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே இப்போ வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோடய பச்சை வாசனை போகணும். இப்போ நான் வந்து பாதாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சது தோல் எடுத்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் ஆனியனும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெறும் பாதாம் அரையாது. இப்போ வெங்காயம் போட்டு அரைச்சதுனால பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. அதை எடுத்து இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா பிரியாணி டேஸ்ட்டுக்காக இதை ஆட் பண்ணுறோம். இது இப்போது 1¼ கப்பு வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலரி விடணும். இப்போ வந்து நான் வந்து 1¼ கப்புக்கும் கம்மியான வாட்டர் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம வந்து பாதாமில் ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து நல்லா வந்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணுன்றதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். எல்லாருமே சேர்ந்து நல்லா டிஸ்சால்வ் ஆகி வேகும். அதுக்காக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கொத்தமல்லி 1¼ கப், சின்ன கப்பில் 1¼ கப்பு, புதினா 1¼ கப்பு. ஏன்னா நான் இன்றைக்கி 2
டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி நான் இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1/4 கப்பு புதினாவும் அதை ஆட் பண்ணுறோம். அதோடு வந்து இப்போது எறாவை ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த எறாவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இது ஃப்ரை ஆனதில் அது நல்லா ஃப்ரை ஆனதும் ரைஸை வந்து இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ரைஸ் அந்த டைம்க்கே நம்ம கரெக்டாக வடிச்சிடணும். இது நான் கொஞ்சம் முன்னாடியே வடிச்சிட்டேன் ரைஸை. இப்போ அதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் வந்து இதில் நான் இப்போது ஆட் பண்ணுறேன். அதோடு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம், 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் இல்லாமல் எடுத்துட்டு வெறும் மூடியை மட்டும் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வைக்கிறோம் சிம்மில். இது வேகிறதுக்காண்டி இல்லை, தம்முக்காண்டி தான் நம்ம இப்போ வைக்கிறோம். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து இதை திறந்து பார்க்குறோம். இப்போது இதை திறந்து பார்த்தோம்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா கலந்து தம்மாகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும் எறா பிரியாணி. கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.